எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்ஐ நைட்டை பற்றி தெரியும். எல்ஐ நைட்டை பற்றி தெரியாமல் இருக்குமாப்பா, எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். அது சரி தான், எல்ஐ நைட்டு இருக்கார்ல, அவருடைய கெரியர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் அவருடைய பேச்சு திறமை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ராக் பாட்டம் எப்படி பேசி எல்லாத்தையும் கவர்த்தார், அந்த மாதிரி பேசி பேசியே செஞ்சுட்டார்ல. சரி, அதை விட்டு தள்ளுங்க. எல்ஐ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திமுரு ரொம்ப அதிகமாக தான் ஆகிட்டுட்டு. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போ ஜான்சன் எடுத்துக்கோங்களேன், ரெக்ஸ பட்டல்மேன், எவ்வளோ பெரிய ரெஸ்லர் இருந்தாலும் மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தன்னந்தனமாக பேசுவார். ஆனால் எல்ஐ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்காரு. அவருக்கு வயசு 40 இருக்கலாம், ஜான்சனை மாதிரி 25 வருஷம் கெரியர் இதெல்லாம் இருக்கலாம், ஆனாலும் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்காரு. அவருக்கு திமுறு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டு. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரெஸ்லர் செஞ்சுதான் கேட்டாலோ, அவரோட கீழ்த்தனமாக ஒரு சிலசெலாம் இருப்பாங்களா, அவங்க பேசினாலும் மதிக்காமல் திமுறுத்தனமாக பேசுகிறது, திமுறுத்தனமான ஆட்டிடியூட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரான். ஈவன் ஜான்சனாக கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாராம். ஸோ WWE-ல குறுகிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய புஷ், பெரிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிருந்த எல்ஐ நைட் பார்த்தீங்கன்னா இப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ஆட்டிடியூட்டினால் மற்ற ரெஸ்லர்ஸ்கிட்ட கெட்ட பேர் வாங்குறது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இதே நிலைமை தொடர்ந்து நீடித்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், எல்ஐ நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரயபேக் இருந்தார்ல, அந்த நிலைமை ஏற்படுறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்ப்போம் எல்ஐ நைட்டோட கேரியர் அவரை சேவ் பண்ணுறாரா, இல்லை தான் தான் திருமறுத்தனத்தினால அதையே கோட்டை விட்டுக்கிறாரான்னு.